நல்ல வேலை பிழைத்துக் கொண்டோம். தம்பி, இந்த மாணகப்பட்டது வெள்ளை உலக சுற்றி மாறி போகிறது. உண்மை. அது எப்படி போகிறது பார்த்தா ஐயா? அது காதை மறைத்து கொண்டல்லோ, ரெண்டு காதைக்கு முத்தம் கொண்டல்லோ, காதை மறைத்து ரெண்டு காலுக்கு முத்தம் கொண்டு அது ஓய் முழிக்கிற மொழியை பார்த்தாயா? எப்படி முழிக்கிறது? எப்படி முழிக்கிற மொழியை குரு குரு என்று சொல்லி முழிக்கிறேடா. இன்றைக்கு மோச போய்விட்டோம். என்ன சொல்லு பார்க்கலாம் அண்ணா? சரியா சொல்லு பார்க்கற. என்ன ஒரு ஆச்சரியம்! மாணிக்க கண்ணி வீட்டம் மாணாக விட்டது வெள்ள மயிலாக மாறியது. அந்த வெள்ள மயில நார்த்த தமிழை தென்பகுதியில் இதுக்கு காரணம் ஒரு சங்க முதற்கில் நுழைந்தது. ஆனால் நமது ஈட்டி வட்டமுடன் அந்த வெள்ள முயல கழிச்சிலையாக உருமாறி விட்டது. அண்ணா, இந்த கழிச்சிலையை பார்த்தையா? அண்ணா, நாங்கள் இருந்து ஈட்டியாக விட்டது பற்றி அண்ணா ரத்த வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மை. இந்த காயத்தை ஆத்த வேண்டும் என்றால் அண்ணா மனத்திலுள்ள மலர்கள் எல்லாம் பறிக்க வேண்டும், கரத்திலே கசக்க வேண்டும். பிறகு யார் என்று பார்ப்போம். மூலிகையை தான் பிடுங்கி நாமல் தானகடப்போம் தானகடப்போம். மூலிகையை தான் பிடுங்கி தான் பிடுங்கி நாமல் தானகடப்போம் தானகடப்போம். மூலிகையை தான் பிடுங்கி தான் பிடுங்கி நாமல் தானகடப்போம் தானகடப்போம். மூலிகையை தான் பிடுங்கி தான் பிடுங்கி அவளை சீக்கிரம் தைச்சு வந்து போய் உண்மை பார்த்தா இரத்தம் நின்று விட்டது. நின்று விட்டது. இப்போது எப்படி தெரிகிறது அண்ணா? அந்த கல் சிலைக்கு உயிர் வந்து விட்டது. ஆனால் அந்த தாயின் முகத்தை பார்த்தீர்களா? நம்முடைய கனவில் தோட்டப்பட்ட தெய்வ பெண்ணாக இருக்கிறது. உண்மை. இந்த கோபத்தை ஆக்க வேண்டும் என்றால் இந்த வனத்தில் உள்ள
ஊனாங்குடி இருக்க வேண்டும் ஊஞ்சல் கட்டிய தாலாட்டு பாடி, ஊனாங்குடி இருக்க வேண்டும் ஊஞ்சல் வைக்க வேண்டும் தாயை மூலம் அமைத்து தாலாட்டு பாட வேண்டும், கோபத்தை குறைக்க வேண்டும் அண்ணா தாயை மகிழ வைக்க வேண்டும். அப்படியாகட்டும். சீக்கிரத்தோட சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டி தயிரே கண்மலரே ராயே வெள்ளிலோ வீட்டிலே வீசிக்கிட்டேன் பாட்டு சொல்லுருமே கேட்டேனே கண்மலரே அம்மா
Yeah.
உனது மகன் பெரிய கருப்பு உனது சின்ன கருப்பு வந்திருக்கின்றோம். எங்கள் அழைத்த காரணம் எடுத்து பெற வேண்டும் அம்மா. இரண்டாவதாக எங்கு அமர்ந்தாய் அம்மா? மகனே, அவனை அழிக்க வேண்டும் என்றால் ஏழு கல்லி தீபம் ஒரே உருவமாக மாற வேண்டும். அவனை அழிக்க வேண்டும். தாங்கள் இருந்து துணைக்கு வருங்கள். ஒரு ஏழு